ஜெயந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். HIL நிறுவன ஊழியர்களுடன் ராகுல்காந்தி சந்திப்பு. விமான ஒப்பந்தத்தை தட்டிப் பறித்ததாக குற்றச்சாட்டு. மூன்றாண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வாங்க அனுமதி. மின்துறை அமைச்சர் தங்கமணி தகவல். ஆளுநர் மாளிகையில் எவ்வித பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை. முதல்வரின் குற்றச்சாட்டிற்கு கிரண்பேடி மறுப்பு. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ நிலங்கள் விரைவில் திருப்பி அளிக்க இலங்கை நடவடிக்கை. பெங்களூரு HAL நிறுவனத்திற்கு கிடைக்க வேண்டிய 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரஃபேல் போர் விமான தயாரிப்பு ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி தட்டி பறித்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள HAL நிறுவனத்தின் தற்போதைய மற்றும் முன்னாள் ஊழியர்களை சந்தித்த ராகுல்காந்தி HAL நிறுவனம் நாட்டின் முக்கிய சொத்து என்று குறிப்பிட்டார். இந்த துறையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவும் சீனாவும் மட்டுமே சவாலாக இருக்கும் என்று ஒபாமா கூறியதாக குறிப்பிட்டார். அதற்கு HAL நிறுவன ஊழியர்கள்தான் காரணம் என்றும் புகழாரம் சூட்டினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், HAL நிறுவனம் போர் விமானங்களான சுகோய், தேஜஸ் ஆகியவற்றை 70 ஆண்டுகளுக்கு மேலாக தயாரித்து அனுபவம் பெற்றது என்று குறிப்பிட்டார். When they have all the experience, why is the order taken away from them? Why hasn't the work been given to them? Why is HAL being destroyed to help Anil Ambani? That is the question. That corruption has taken place, kickbacks are there, 30,000 crores has been taken and given to Anil Ambani and snatched from these people who are staying here. It is their future that is being destroyed, it is the defense of India that is being destroyed, it is the future of the country that is being destroyed. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வாங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய திட்டம் அனுமதி பெற்றுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், ஆண்டுதோறும் 1000 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக தேவைப்படுவதாக தெரிவித்தார். மின் கட்டணத்தை GST-க்குள் கொண்டு வருவது குறித்து மத்திய அரசுதான் முடிவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். அறிவித்த திட்டம் 4000 மெகாவாட் என்பது 2021-2022 அந்த ஆண்டு காலத்தில் தான் வரும். அதற்கு நடுவில் தினம் வருடந்தோறும் 1000 மெகாவாட் அதிகமாகின்ற காரணத்தினால் 3 வருடங்களுக்கு 3000 மெகாவாட் வாங்குவதற்காக TNRC-யில் அதாவது தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தில் அனுமதி பெற்றிருக்கின்றோம். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் எந்தவித பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சமூக மேம்பாடு திட்டத்தில் பண உதவி செய்ய முன் வருபவர்களுக்கு வழிகாட்டப்படுவதாக கூறினார். பண உதவி செய்பவர்களை நேரடியாக ஒப்பந்ததாரர்களிடம் இணைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கிரண்பேடி குறிப்பிட்டார். Between the government and the private contractor, there is no financial transaction of the government. It's between the donor and the service provider. We are helping the donor who's come forward to say contractor is there, the donor is there, they're getting the work done. We are only ensuring that they go to the right channel and they do the job. முன்னதாக புதுச்சேரி ஆளுநர் அலுவலகத்தில் முறைகேடாக பணம் வசூல் செய்யப்படுவதாக மாநில முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், CSR திட்டத்தின் கீழ் 85 லட்சம் ரூபாய் வரை ஆளுநர் அலுவலகத்தில் வசூல் செய்யப்பட்டு முறைகேடாக செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒருவரோ அல்லது ஒரு நிறுவனமோ நிதி கொடுப்பதற்கு துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை அணுகினால் அதை அந்த குழுவுக்கு அனுப்ப வேண்டும். அந்த பணத்தை அந்த குழுவிற்கு அனுப்ப வேண்டும், CSR கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும். தன்னிச்சையாக அந்த நிதியை செலவு செய்வதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. இது சம்பந்தமாக CSR கமிட்டிக்கு விவரத்தை அந்த கமிட்டிக்கு அளிக்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமிழர்களின் நிலங்களை விரைவில் திருப்பி அளிக்கப்படும் என்று இலங்கை இந்து சமய விவகாரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இலங்கையில் போருக்கு பிறகு தமிழர்களின் மறுகுடியமர்வு 80% நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். பெரும்பாலான மக்கள் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழர்களுடைய குடியமைப்பு முக்கியமாக 80% செய்து வருகின்றது. அந்த 80% நாங்கள் உண்மையாக யாழ்ப்பாணத்திலே மக்கள் திரும்பி வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிறு பகுதி நிலம்தான் கொடுக்காமல் இருக்கின்றது. அதை இராணுவத்தின் கையில் இருக்கின்றது. அதை எங்களுடைய ஜனாதிபதியும் எங்கள் பிரதமர் அவர்களும் முன்வந்து அந்த காணிகளையும் மக்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
பிரதமர் மோடி எழுதிய பாடலுக்கு பார்வையற்ற 200 இளம் பெண்கள் கார்பா நடனமாடி அசத்தினர். நவராத்திரி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குஜராத் மாநிலத்தில் இந்த விழாவில் கார்பா நடனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரதமர் மோடி எழுதிய பாடலுக்கு அகமதாபாத் நகரில் உள்ள ஒரு பள்ளியில் 200 பார்வையற்ற இளம் பெண்கள் கார்பா நடனமாடி அசத்தினர். குழு ஆன்யோ என்ற அந்த பாடலுக்கு இசைக்கு ஏற்ப இளம் பெண்கள் வண்ண வண்ண உடைகளுடன் உற்சாகமாக நடனமாடினர். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இந்தியாவின் பொறுமையை பாகிஸ்தான் சோதிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்கிறது மோடி அரசு என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போக ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது என்றும், சட்டத்தை வலுவாக்க தோளோடு தோள் கொடுத்து மக்களுடன் வீதியில் இறங்கி போராடுவோம் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். சிபிஐ விசாரணைக்கு உள்ளாகியிருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி பதவி விலக வேண்டுமென மதிமுக பொதுச்செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஊழல் அரசுக்கு முட்டுக் கொடுக்க நினைப்பவர்களை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த உடனேயே முதல்வர் பதவி விலக வேண்டுமென சொல்வது சரியானது அல்ல என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஊழல் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும், முதல்வர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கவலை அளிக்கிறது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மருத்துவர் உள்பட 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விவரம் உடம்பர் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு செயல்பாடுதான் முக்கியம் என்றும், கமலஹாசனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் உழைக்கும் பெண்களுக்கான அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தின் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ள நிலையில் தண்ணீர் தட்டுப்பாடு பற்றி பேசும் நடிகர் கமல்ஹாசன் எங்கிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். நாட்டு மக்கள் ரொம்ப விவரமாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க. கமலஹாசன் முகத்தையெல்லாம் பார்த்து மக்கள் மயங்கி ஊட்டு போடுற அளவுக்கு தமிழக மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது என்னென்னா, இங்கே மக்கள் மத்தியில் செயல்பாடு தான் பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டிருப்பதாக கூறிய புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கருத்துக்கு பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரிமுறையால் புதுச்சேரி அரசு வருவாய் உயர்ந்திருப்பதாக நாராயணசாமி கூறியுள்ள நிலையில், மத்திய அரசை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் குறை கூறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் தற்போதைய பொருளாதார பிரச்சினைகளுக்கு மன்மோகன் சிங்கே காரணம் என்றும் தமிழிசை கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும், தவறான பொருளாதார கொள்கையை ஏற்படுத்தியது மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருந்து பிரதம மந்திரியாக மாறிய மன்மோகன் சிங் அவர்கள் தான். நாராயணசாமி அவர்களே சொன்னார்கள், ஜிஎஸ்டினால பாண்டிச்சேரிக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது என்று. பிரான்ஸை நாம் இன்னைக்கு பொருளாதார கொள்கையில் பின்னால் தள்ளி இருக்கிறோம், 4வது இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். இவையெல்லாம் பொருளாதார சீர்திருத்தங்களினால் வந்த விளைவு என்பது எனது கருத்து. மழைக்காலத்தை எதிர்கொள்ள 3 மாதங்களுக்கு தேவையான தொற்றுநோய் தடுப்பு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொற்றுநோய் குறித்த ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதார நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 3 மாதத்துக்கான மருந்து கையிருப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பல்வேறு வகையான காய்ச்சல், இந்த டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், சிக்கன் குனியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட பன்றி காய்ச்சல் பல அண்டை மாநிலங்களில் அதோட தாக்கம் இருக்கிறதா, அதற்கு தேவையான கை கழுவும் பழக்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த மாதிரி சுகாதார மெசேஜஸை குறிப்பாக அனைத்து பகுதிகள்லேயும் சுகாதாரத்துறை உள்ளாட்சி அமைப்போட விரைவுபடுத்தி அதை செயல்படுத்துறதுக்கும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் உள்ளிட்ட 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாளையங்கோட்டை ரஹ்மத் நகர் பகுதியைச் சேர்ந்த அரசு மருத்துவரான கார்த்திகேயனுக்கு கடந்த ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்துள்ளது. இரத்த மாதிரி எடுத்து பரிசோதனை செய்ததில் அவருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பன்றிக் காய்ச்சலுக்கான சிறப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கும் பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஃபேமிலியிலிருந்து 4 பேர் சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு மாத்திரம் டெஸ்ட் வெளியே பண்ணியிருந்தாங்க, அது பாசிட்டிவ்னு இருந்தது. 4 பேரையும் அட்மிட் பண்ணி பன்றிக் காய்ச்சல் வார்டில் சேர்த்து டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தோம். இப்போ டெஸ்ட்டில் வந்து 4 பேருக்கும் இது பாசிட்டிவ்ங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த செய்தியை வந்து சுகாதாரத்துறையில் உள்ள டிடி ஹெல்த்துக்கு, பப்ளிக் ஹெல்த்துக்கும், கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸருக்கும் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அங்கதுக்கு தடுப்பு நடவடிக்கை வேணும்னு அதை அவ்வளவு மேற்கொண்டிருக்காங்க. உலக பேரிடர் இன்னல் குறைப்பு நாளை ஒட்டி நாகர்கோவிலில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகர்கோவில் அருகே சோழன்திட்டை அணையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தண்ணீரில் சிக்கி உயிருக்கு போராடும் நபர்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டு கொண்டு வந்த காட்சி தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. இதனை பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த டிசாஸ்டர் இதை பற்றி வந்து எங்களுக்கு டெமோ காமிச்சு தந்தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வாழ மட்டை பாட்டில்ஸு அந்த குடம் எல்லாம் வச்சு எப்படி அவங்கள பாதுகாக்கணும், இப்படி ஒரு அழிவு நடந்தால் பாதுகாக்கணும்னு உள்ளது எங்களுக்கு வந்து சொல்லி தந்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு நாளையொட்டி மதுரையில் நடைபெற்ற பேரணியில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள், NCC மற்றும் NSS படை மாணவர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு மீட்பு காவல்துறையினர் உள்ளிட்ட 5000 அதிகமானோர் கலந்து கொண்டனர். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை தொடக்கி வைத்தார். முன்னதாக பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்தும் அதற்காக பயன்படுத்தப்படும் தளவாடங்கள் குறித்தும் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர். இன்று கல்லூரி மாணவர்களுக்கான இந்த பேரிடர் தணிப்பு நடத்துவது தொடர்பான போலி ஒத்திகை பயிற்சி நடத்தி தீயணைப்புத்துறையில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எஸ்பெஷலி இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நீர்நிலைகளிலிருந்து எப்படி பொதுமக்களையும் உயிர்களையும் உடமைகளையும் காப்பது என்பதான பொருட்களை வச்சு இப்போ ஒரு டெமோ காமிச்சோம். தீ மற்றும் பிற இடர்பாடுகளிலிருந்து உயிர்களையும் உடமைகளையும் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக இது பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது மழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. வேலூரில் 1000 அதிகமான பள்ளி மாணவ மாணவிகள் வேலூர் கோட்டையில் இருந்து நேதாஜி விளையாட்டு திடல் வரை சென்ற பேரணியில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நேதாஜி விளையாட்டு திடலில் தீயணைப்புத்துறை சார்பில் செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டது. நாகையில் நடைபெற்ற சர்வதேச பேரிடர் குறைப்பு நாள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் திரளான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 200 மேற்பட்ட கல்லூரி மற்றும் அரசு செவிலியர் பயிற்சி மாணவர் பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் நாகை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொம்மலாட்ட நிகழ்ச்சியை திரளான கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஜாக்டோ ஜியோ சார்பில் திட்டமிட்டபடி வரும் நவம்பர் மாதம் 27 முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு குறித்த செய்தியாளர் கூட்டத்தில் பங்கேற்ற ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியம் இதனை தெரிவித்தார். போராட்டத்திற்காக எந்தவித சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உடனடியாக முதலமைச்சர் தங்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரெட்டிப்பட்டி சுப்பிரமணிய சிவா அரசு பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 210 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான 46 ஜவஹர்லால் நேரு அறிவியல் பெருவிழா கண்காட்சி நடைபெற்றது. இதில் 210 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டு 750 புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் குண்டுவெடித்ததில் 4 பேர் காயமடைந்தனர். பான் பஜார் பகுதியில் கட்டுமான பணிக்காக பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த பகுதியில் குண்டு வெடித்ததாக கூறப்படுகிறது. அருகில் உள்ள நடைமேடையில் நடந்து கொண்டிருந்த பெண் உட்பட 4 பேர் இந்த சம்பவத்தில் காயமடைந்தனர். இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை.
தில்லையில் துப்பாக்கி முனையில் பெண் ஒருவரின் கழுத்தில் இருந்த தங்க நகைகளை பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தில்லி பிரம்மபுரி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் நடந்து சென்ற இரு பெண்களை தடுத்து நிறுத்தினர். அதில் ஒருவன் கைத்துப்பாக்கியால் பெண்களை மடக்கி நகைகளை கேட்டு மிரட்டினான். இதையடுத்து நகைகளை பறித்துக் கொண்டு சவகாசமாக நடந்து சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன. சவுதி அரேபியா பத்திரிகையாளர் ஜமால் கசோகி காணாமல் போனது தொடர்பாக உண்மை நிலையை சவுதி அரசு தெரிவிக்குமாறு ஐநாவை பொதுச் செயலர் அந்தோனியோ குட்ரேஸ் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்த ஜமால் கடந்த 2ஆம் தேதி துருக்கியில் உள்ள சவுதி தூதரகத்திற்கு சென்ற பிறகு காணவில்லை. அவரை கொலை செய்ய ஆணையிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொய் என்று சவுதி அரசு மறுத்துள்ளது. எனினும் ஜமால் விவகாரத்தில் நடந்தது என்ன என்று ஐநாவை கேள்வி எழுப்பியுள்ளது. தர்மபுரியில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் மக்களும் மிகவும் அவதியுற்றனர். தர்மபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணாசாகரம், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. பத்திரிகை அதிபர் கைது விவகாரத்தில் மாநகர காவல்துறை அலுவலர்கள் சரிவர பணியை செய்யவில்லை என மாநிலத்தின் முதல் குடிமகனின் அலுவலகம் கோபத்தில் உள்ளதாம். இதற்கு காரணமாக இருந்த காவல் பொறுப்பாளரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறதாம். இதனால் மனமுடைந்த தலைமையாளர் தற்போது விடுப்பில் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் இடமாற்றம் குறித்து அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மீடு விவகாரத்தில் பல தமிழ் மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் பெயர் அடிபட்டு வரும் நிலையில் வைரமானவரை கலக்கிய இளம் வயது பாடகியின் பின்னணியில் பெரிய கட்சிக்கு தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகம் எழுந்துள்ளதாம். குறிப்பிட்ட ஒரு கட்சி மட்டுமே வைரமானவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வருவதால் தான் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக வைரமானவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசி வருகிறாராம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்ந்தெடுத்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸை அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 311 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் ரோஸ்டன்சே சதம் அடித்தார். இந்திய அணி சார்பில் உமேஷ் யாதவ் 6 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இன்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்கள் எடுத்துள்ளது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை 24,200 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,025 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் எதுவுமின்றி 1 கிராம் 41.50 ரூபாய்காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,500 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். HAL நிறுவன ஊழியர்களை சந்தித்த ராகுல்காந்தி விமான ஒப்பந்தத்தை மத்திய அரசு தட்டி பறித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வாங்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் எவ்வித பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்று கூறியுள்ள கிரண்பேடி முதல்வரின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமிழர் நிலங்களை விரைவில் திருப்பி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுரங்கும் வேளையிரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.